பழனி முருகன் கோயிலுக்கு 50 லட்சம் ரூபாயில் பேருந்தில் வழங்கிய ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை. பழனி முருகன் கோயில் கிரிவல பாதையில் கடந்த ஒரு மாதமாக தனியார் வாகனங்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. 3 கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவல பாதையில் பக்தர்கள் நடந்து சென்று முருகனை தரிசிக்க மலை மீது செல்கின்றனர். பக்தர்கள் கிரிவல பாதையில் எளிதாக சென்று வரும் வகையில் ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை உரிமையாளரும் தீவிர முருக பக்தருமான டி கே சந்திரன் மற்றும் வினீத்குமார் 3 பேருந்துகளை வழங்கி பழனி கோயிலுக்கு வழங்கியுள்ளனர். 2 பேட்டரியால் இயங்கும் பேருந்து, 1 டீசல் பேருந்து பழனி கோயிலுக்கு நன்கொடையாக வழங்கியுள்ளனர். பாத விநாயகர் கோயில் முன்பு பேருந்துகள் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பின்னர் பழனி கோயில் இணை ஆணையர் மாரிமுத்து பேருந்துகளை பெற்றுக்கொண்டார். பக்தர்களின் வசதிக்காக கிரிவல பாதையிலிருந்து பேருந்துகள் இலவசமாக இயக்கப்பட உள்ளது. மேலும் பழனி கோயில் சார்பில் ஏற்கனவே 1 பேருந்தும் 3 பேட்டரி கார்களும் இயக்கப்பட்டு வருகிறது.